இன்றைக்கு புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி, புதிய பிரதமர் அமைச்சரவை பொறுப்பேற்று அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது. மண்களை எடுத்து செல்வதற்கான அனுமதி பத்திரங்கள், பெமிட்டுகள் தேவை இல்லை என்று சொன்னதை தொடர்ந்து நாடு பூராகவும் பெரிய அளவிலே மண் அகழ்வு செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த இடத்திலே தான் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டியிருக்கின்றது. ரெண்டு விடயங்கள், இதுவரை காலமும் அனுமதி பத்திரம் கொடுக்கப்படுகின்றது என்றால் மண் அகழ்வு செய்யும் இடத்திலே அரசாங்க இடமாக இருந்தால் என்ன, தனியார் இடமாக இருந்தால் என்ன, கனிம வள கூட்டுத்தாபனம் அல்லது அவ விடயங்களை அவர்கள் அனுசரித்து சுற்றுப்புறச்சூழலுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லி, குறிப்பாக பிரதேச செயலகங்களிலே இருக்கக்கூடிய இடங்களிலே பிரதேச செயலர்கள் ஊடாகவும் ஏனைய இடங்களிலே மற்றவர்கள் ஊடாகவும் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த இடத்திலே தான் நாங்கள் இன்னொன்றை சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த அனுமதி பத்திரங்கள் இருந்த பொழுதே திருட்டு மணல் ஏற்றுகின்ற விவகாரம், அதை போல அனுமதி பத்திரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற நடைமுறை, அதாவது ஒரு பத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு லோட்களை ஏற்ற வேண்டுமென்றால் அவர்கள் பலவற்றை செலுகின்ற போன்ற மோசடிகள் இடம்பெற்று மணலுடைய விலை பாவனையாளர்கள் நுகர்வோருக்கு மிகப்பெரிய தலையடியாக பல மடங்காக அதிகரித்திருந்ததனால் கட்டட வேலைகளும் அதே போல இருக்கக்கூடிய சாதாரண வீடமைப்பு திட்டங்கள் போன்றன சாதாரண மக்கள், மத்தியதர வர்க்க மக்கள், கீழ்த்தரமாக பொருளாதார ரீதியாக நலிந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இதே போல் அரசாங்கத்தினுடைய பாரிய வேலை திட்டங்களுக்கு கூட மண் தட்டுப்பாடு என்பது, மணல் விலை என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. ஆனால் இப்பொழுது அமைச்சரவை அனுமதி பத்திரங்கள் தேவையில்லை என்று சொன்னவுடன் இன்றைக்கு குறிப்பாக எங்களுடைய தமிழர் தாயகத்திலே மிகப்பெரிய அளவிலே மணல் கொள்ளைகள் மிக பிரமாண்டமான அளவு நடைபெற்று வருகிறது. அதில் எந்த விதமான சுற்றுப்புற சூழலை கருத்திலே கொள்ளாமல் இரவு நேரங்களிலே மிகப்பெரிய அளவிலே டிப்பர் வாகனங்களிலும் டிராக்டர் வாகனங்களிலும் ஏற்றப்படுகின்றன. இது அரசாங்க நிலத்தில் மாத்திரமல்ல தனியார் காணிகளுக்கும் ஆக்கிரமிப்பாக நடைபெறுகிறது. இரவு நேரங்களிலே பெரிய காணிகளிலே அவர்கள் தனியாரால் காவல் காக்க முடியாது, அல்லது அழுபவரை அடையாளம் கண்டு சென்று சொன்னாலும் தாங்கள் தாக்கப்படுவோமா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த மண்கொள்ளையர்கள் மாஃபியா போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அளவிலே இது நடைபெற்று வருகின்றது. இதற்கு பின்னாலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது, அரசாங்கம் ஏன் இவ்வாறு செய்து தனது அடியாட்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஆனால் இங்கே பாதிக்கப்படுவது எங்களுடைய மக்கள். நீங்கள் இன்றைக்கு புதிய விதிகளின் கீழ் இராணுவத்தை தேவையான அளவு ஈடுபடுத்துவதற்கான ஒழுங்கு விதிகளை, விசேட விதிகளை ஆக்கியிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய இன்று நின்று கொண்டிருக்கின்ற இராணுவமும் சேர்ந்து இந்த கொள்ளையில் ஈடுபடுகிறதா அல்லது துணை புரிகிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது போலீசாரும். இதே போல இன்றைக்கு வடக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் வடக்கு மாகாணத்திலே ஆளுநர் இல்லை, அதே போல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை இல்லாத காரணத்தால் முதலமைச்சர் இல்லை. இதைவிட மாகாண சபை நிர்வாகத்துக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய பிரதம செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அவர் கூட ஒரு மாதமாக உத்தியோகபூர்வ பயணமாக கற்கை நெறிக்காக அல்லது கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு வடக்கு மாகாணம் கேட்பார் இல்லாமல் பார்ப்பார் இல்லாமல் விடப்பட்டிருக்கிறது.
9 மாகாணங்களிலே 6 மாகாணங்களிலே ஜனாதிபதியால் மாகாண ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் வடமேல் மாகாணத்துக்கு ஆளுநர் நியமிக்கப்பட்டார். பின்னர் கிழக்கு மாகாணத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கார். ஆனால் வடக்குக்கு இதுவரை இன்றைக்கு 17ஆம் தேதி இன்றைக்கு ஜனாதிபதி பதவியேற்று 1 மாதம் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான உங்களோட கட்சிக்கு நடவடிக்கைகளை செய்யக்கூடியவரை ஒரு ஆளுநராக நியமிப்பதற்கு நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தப்படுகின்றோமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இதிலே சட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டிய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள், சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரதேச செயலர்கள், பிரதேச செயலர்கள் தான் இந்த மண்ணுக்கு இதுவரை காலமும் பெர்மிட்டை அனுமதி பத்திரத்தை வழங்கி வந்தார்கள். ஆகவே அகழ்வுக்கு இதுவரை அங்கே பெர்மிட் தேவையில்லை, அனுமதி தேவையில்லை, எதுவும் செய்யலாம் என்று யாரும் சட்டத்திலே சொல்லவில்லை. வீதிகளிலே எடுத்து செல்கின்ற அனுமதி பத்திரம்தான், வாகனத்தில் எடுத்து செல்கின்ற அனுமதி பத்திரம்தான் தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அவர்கள் பெர்மிட் இல்லாமல் அல்ல அனுமதி பத்திரம் இல்லாமல் அந்த மண்களை அது வந்து அரசாங்க நிலமாக இருக்கட்டும் தனியார் நிலமாக இருக்கட்டும் அகழ்வு செய்ய முடியாது. இதே போல் யாழ்ப்பாண குடாநாடு மிகவும் ஒரு தண்ணீருக்கு மிகவும் ஒரு பிரச்சனையான இடம், நிலமட்டத்திலே கீழே அது அகழ்வுகள் நடைபெறுமாக இருந்தால் கடல் நீர் உள்ளே வரக்கூடிய அபாயம் இருக்கிறது, ஒரு உவர் பூமியாக மாறக்கூடியது. ஒப்பீட்டு அடிப்படையிலே வடமாகாணத்திலே மிக மோசமாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய இடங்கள் கரையோர மாவட்டங்களும், அதிலே குறிப்பாக குடாநாடாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டம் எந்த விதமான கரையோரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் என்றால் வவுனியா மாவட்டம்தான். அது மன்னாராக இருக்கட்டும், கிளிநொச்சி கூட கரையோரங்கள் எல்லைகளை கொண்டிருக்கின்றன, முல்லைத்தீவு அதே போல. இவ்வாறு நிலைமைகள் மோசம் என்று சரி நின்றுகின்ற பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. நீங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிவிட்டு சும்மா இருக்க முடியாது, ஜனாதிபதிக்கு என்ன காதல் கடிதமாக எழுதுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அரசு ஆட்சியாளர்களை தட்டி கேட்க வேண்டிய நிலைமையிலே இல்லை. நேற்றைய தினம் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருவாளர்கள் சுமந்திரன் ஸ்ரீதரன் சென்று மண்கும்பானிலே பார்வையிட்டார்களாம். என்ன சுற்றுலா விடுதி கட்டு வைக்க பார்க்கிறீர்கள், மண் அகழ்வை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை சந்தித்து அல்லாட்டி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த முடியாமல் இங்கே வந்து பார்த்திருந்து கருத்து சொல்லிக் கொண்டிருப்பதிலே பிரயோசனம் இல்லை. நேரடியாக பேச வேண்டிய நீங்கள் பேசாமல் மக்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட A9 வீதியை மறைத்து பழைப்பகுதியிலே நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே போலீசார் பெண்கள் மீது தலைமுடிகளை பித்து பிடித்து இழுத்து தாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு மிக மோசமான நிலைமை. இந்த அரசாங்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நாங்கள் ஊடக சுதந்திரத்தை மதிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். நாளைக்கு இதை புகைப்படம் எடுத்த ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்ன உத்தரவாதம்? அல்லது ஊடகத்துக்கு இன்றைக்கு அவர்கள் தொலைபேசியிலே அல்லது வேறொரு விதமாக இதுகள் ஒளிபரப்பக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள் என்ன உத்தரவாதம்? ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த ஆளுநர் நியமனத்தை தாமதிக்காமல் உடனடியாக செய்ய வேண்டும். இந்த மண் கொள்ளைக்கு ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட வேண்டும். சாதாரண பொதுமக்கள் எங்களிடம் முறையிடுகிறார்கள், நீங்கள் சென்று கிராம சேவையாளரிடம் அல்லது போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யுங்கள் என்றால் அவர்கள் மண் கொள்ளையர்களை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அவர்கள் முறைப்பாடு கொடுத்த அடுத்த நாளைக்கு அவர்களுக்கு வாழ்வெற்று விடுமோ அல்லது என்ன உயிருக்கு ஆபத்து வருமோ என்று பயப்படுகிறார்கள். ஆகவே மக்கள் எங்களிடம் வந்து சொல்லுகிறார்கள். ஆகவே மக்கள் பிரதிநிதிகள் அதே போல சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உள்ளூராட்சி சபைகளும் இதிலே தங்க போதிய கவனத்தை எடுத்து தங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதுமாறு வற்புறுத்த வேண்டும். இதே போல இந்த அரசாங்க நிறுவனங்கள் அதே போல பிரதி போலீஸ் மா அதிபர் இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? போலீசாரை சட்டம் ஒழுங்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. தீவு பகுதியிலிருந்து ஏற்றி கொண்டு வந்த 2 டிராக்டர்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது.
கோடான கோடி ரூபா அல்ல லட்சக்கணக்கான ரூபாய் மண்கள் வெளி மாவட்டங்களுக்கும் கடத்தப்படுகின்றன, இங்கு பாரிய அளவிலே குவிக்கப்படுகிறது. ஆகவே இதுக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய கட்சி ஆளுநர் அலுவலகத்தை நாங்கள் முடக்குவதற்கு நிர்பந்திக்கப்படுவோம். அதில் நிச்சயமாக அது ஒரு தொடர் போராட்டமாக கூட இருக்கலாம். ஆகவே இவர்கள் அரசாங்கத்துக்கு ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற விதத்திலே உங்களுடைய நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கின்றன, இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக ஆட்சியாளர்களுக்கும் அதிலே சிவில் நிர்வாகத்திலே பொறுப்பாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர்கள், சம்பந்தப்பட்ட அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், அதே போல் உள்ளூராட்சி சபைகளுடைய மேயர், அதே போல் நகரசபைகளுடைய தலைவர்கள், அதே போல் பிரதேச சபைகளுடைய தவிசாளர்கள் போன்றவர்களுக்கும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது, நீங்களும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லோருக்கும் இதிலே பங்கு இருக்கின்றது. நீங்கள் பாரிய அளவிலே கிடங்கை வெட்டிவிட்டு போனால் அதுக்குள்ளே மழை வெள்ளம் தேங்கினால் நாளைக்கு நுழம்பு பெறும், டெங்கு வரும். ஆகவே வெறும் சுற்றுப்புற சூழல் என்று நீண்டகால கண்ணோட்டத்திலே வருகின்ற விளைவுகளை விட உடனடியாகவே எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தால் இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் அமைச்சர்களும் அமைச்சரவை முன்வர வேண்டும். நீங்கள் செய்த அந்த தவறான அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்து கொண்ட அனுமதி பத்திர நடைமுறையை நீங்கள் நீக்கியதன் மூலம் எதிர்விளைவுக்கான ஒரு தீர்வை நீங்கள் தான் முன்வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு பழையிலே பொதுமக்கள் வீதிக்கு வந்தது போல முழு மக்களும் வீதிக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலை என்ற ஒரு நிலைமையை நோக்கி செல்வது இது விரும்பத்தக்கதல்ல. ஆகவே இதற்கான உடனடியான தீர்வை இன்னும் சில மனத்தியாலங்களுக்குள்ளே அல்லது ஒரு நாட்களுக்குள்ளே திட்டவட்டமான முடிவை அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இல்லாவிட்டால் இதற்கு எதிரான மக்களை அணிதிரட்டி போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம். அதை தொடங்குவதற்கு முதல் நீங்கள் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறோம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com